வெல்கம் டு லக்ஷ்மி ராது சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மூலிகைகள்லாம் வச்சு ஆவி பிடிக்கிறது எப்படி, என்னெல்லாம் மூலிகைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து துளசி இலை அப்படியே இந்த தண்ணியில் போட்டுருங்க. வெத்தலையை அப்படியே பிச்சு போட்டாலும் சரி, இல்லை முழுசாக அப்படியே போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் தூதுவளை இலை, இந்த பாருங்க, இதுதான் தூதுவளை இலை. இந்த தூதுவளை இலையும் நீங்கள் அப்படியே போடலாம். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலையும் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே எங்கள் கார்டன்லேருந்து நாங்கள் எடுத்தது தான். நான் நிறைய கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பெரண்டை, அப்புறம் முடக்கத்தாங்கீரை எல்லாமே வச்சுருக்கேன். ஆண்டி இதெல்லாம் கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், மிளகு ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, இது ரெண்டையும் கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேப்பரைசர் வந்து எலக்ட்ரிக்கில் யூஸ் பண்ணுற வேப்பரைசர்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அதில் அப்படியே போட்டுட்டால் போதும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது ஆவி பிடிக்க வேண்டியதுதான். இன்கேஸ் இல்லை, நீங்கள் வெந்நீரில் வீட்டில் பாத்திரத்தில் பண்ணுவீங்கன்னா அப்போ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும்போது நீங்கள் அப்படியே இது பண்ண வேண்டியது தான். நீங்கள் பாத்திரம் அப்படியே கொதிக்கும்போது, தண்ணி கொதிக்கும்போது நீங்கள் அதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் நல்ல போர்வையை போத்திட்டு இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பிடிங்க. அதே மாதிரி பிடிக்கும்போது நல்ல வாய் வழியாகவும் இன்ஹேல் பண்ணுங்கள், மூக்கு வழியாகவும் இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணி நல்லா மூச்சை அடக்கி இழுத்து விடுங்க. நல்லா ஆவி பிடிங்க. எந்த பக்கமும் காற்று வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி இதுனாலும் நீங்கள் வந்து அந்த இதற்கு பாருங்கள், இந்த இதை வந்து இப்படி மூடிட்டு, நல்லா மூடிட்டு, அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த இடத்துல முகத்தை வைக்கணும். முகத்தை வச்சு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கவர் ஆகிருக்கணும். ஸோ இதில் இது பண்ணி நீங்கள் ஆவி பிடிங்க. நல்லா வாயையும் மூக்கையும் தந்து விடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு ரிலீஃப் எப்படி இருக்குது? மூக்கில் வந்து எதாவது அடைப்பு கிடப்பு இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி வைரஸ் இருந்தாலும் அதெல்லாம் இதுவாகிடும். மெயின் வந்து மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி இது பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளுக்கு கஷாயமாகவும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது ஏற்கனவே நான் ஒரு தடவை வீடியோவில் போட்டிருக்கேன், இல்லைனாலும் இன்னொரு தடவை நான் வந்து இது பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற இது வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர் எல்லாம் குறைகள் சொல்லாமல் நிறைகளை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆவி பிடிக்கிறதோடு நிறுத்தாமல் வெளியில் போகும்போது மாஸ்க்கை போட்டுட்டு போங்க. தேவையில்லாமல் வெளியில் சுத்தாதீங்க. குடும்பமான வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கடைகளில் பொருட்களை வாங்குங்க. வெளியில் போகாதீங்க, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கை வந்து இந்த தாடைக்கோ இல்லை இந்த பக்கம் இப்படி இது பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்காம, வாய்க்கு மட்டும் போட்டு இந்த மாதிரி வைக்காமல் ஃபுல்லாக மூக்கு அண்ட் வாய் கவர் பண்ணணும். அதை நல்லா கவர் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு ரூமில் தனியாக இருந்தீங்கன்னா அந்த ரூமில் நீங்கள் மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. கூட்டமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு மாஸ்க் இல்லை, இப்போல்லாம் டபுள் மாஸ்கே போட சொல்கிறாங்க. அந்த மாதிரி டபுள் மாஸ்க் போடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஆவி பிடிங்க. Thank you.